எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா இப்படியாப்பட்ட மனிதர்கள் கூடியிருக்கிற இந்த விழாவில் ரெண்டாவது முறையாக விருது வாங்குகிறேன். அப்படின்னா ரெண்டு படம் எடுத்துக்க, ரெண்டு படத்துக்குமே இந்த மேடையில் நான் விருது வாங்கியிருக்கேன். அப்படின்னா அவர் ரொம்ப சரியான விஷயம் தான் போய்கிட்டு இருக்கேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இங்கே இங்கே மேடையில் வந்தவங்க, பேசினவங்க, எதிர்த்தாப்பில் தென்படுறவங்க, அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கவங்க, டீ குடிச்சிட்டு இருக்கவங்க எல்லாருமே என் வீட்டிலேருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க முன்னாடியிலேருந்து ஒரு தம்பொடி ஆட்டக்காரனோட பையனாக நான் சொல்கிறேன், ஏன்னா ஒரு குடும்ப விழாவாக தான் அந்த விழாவை பார்க்குறேன். இந்த விழாவில் நான் தொடர்ந்து கௌரவிக்கப்படுறதும், அடுத்த வருஷம் இதே விழாவில் நான் சந்தி இதே விழாவுக்கு நான் வரணும் அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்தாலே போதுமானது அப்படிங்கிறத வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்படி ஒரு விழாவில் இப்படி ஒரு விருதை இந்த மக்கள் முன்னாடி இப்படி ஒரு விருதை எனக்கு அளித்த வீதி திரு விழா குழுவினர் அனைவருக்கும், தோழர் காளீஸ்வரன் அனைவருக்கும், அத்தனை பேருக்குமே நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வழக்கமாக கலைஞர்கள் தான் எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்துவாங்க, ஆனால் இந்த வீதி விருது விழா நிகழ்வு இருக்கு இல்லையா, இங்கே தான் கலைஞர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ நான் நடந்து வரப்போ போகிறப்பெல்லாம் பார்க்குறேன், ரொம்ப சிரிப்பாக ரொம்ப ஆனந்தமாக எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கலைஞர்களை மகிழ்ச்சிப்படுத்துகிற ஒரு விழாவில் நான் நிற்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். புத்தகத்துக்கும் அணுகுண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் சொல்லுவாங்க. புத்தகம் அணுகுண்டு ஒரு முறை தான் வெடிக்கும், புத்தகம் திறக்கிற போதெல்லாம் வெடிக்கும் அப்படின்னு. அது வந்து சில பேராசிரியர்களுக்கும் பொருந்தும். அப்படி ஒரு பேராசிரியர் காளீஸ்வரன் ஐயா அவர்கள். ஏன்னா நான் மாணவராக இருந்த காலத்திலிருந்து அவர்கிட்டருந்து படிச்சுட்டு வரேன். அவர்கிட்ட நேரடியாக வகுப்பில் படிக்கலே தவிர நிறைய கூட்டங்களில் தொடர்ந்து இன்றைக்கி வந்து அகரம் மாணவர்களை வந்து வழி நடத்துகிற ரொம்ப மிக முக்கியமான ஒரு எங்களுக்கான வழிகாட்டியாக அவர் தொடர்ந்து இருக்காரு. அவரை மாதிரியான ஒருத்தரை இந்த ஜெய்தீப் படத்தில் பங்கேற்க செய்து நானும் கொஞ்சம் பெருமை தெரிவித்தேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான மேடையில் விருது வாங்குவது என்பது திரு மாரி செல்வராஜ் சொன்ன மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தாய் வீடு மாதிரி, ஒரு கலைஞர்கள் கையிலேருந்து ஒரு விருது வாங்குறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த மாதிரியான வாய்ப்பை நாங்கள் எப்பயும் தவற விடாமல் இதற்காகவாவது தொடர்ந்து நல்ல படங்களை பண்ணணும் அப்படின்னு நானுமே அந்த உறுதிமொழி எடுத்துக்கிறேன். எங்கள் விருது வழங்கி கௌரவம் செய்த இந்த அனைத்து விழா குழுசார் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நான் இன்னொரு நன்றியும் பதிவு செய்கிறேன். படத்தை குறித்து இளைஞர்களை பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா அவங்க தான் பேசணும், அது பேசுறது தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. மாணவர்களாக இருக்கிறவங்க, ஆய்வாளர்களாக இருக்கிறவங்க படத்தை குறித்து பேசுவது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி புதிய முயற்சிகளை எப்பொழுதுமே வந்து இந்த விழா வந்து முன்னெடுக்கும், அப்படியான ஒரு புது முயற்சியாகவும் அதை நான் பார்க்குறேன். அதுக்காக என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான நல் நிகழ்வுகளை அனைவரின் ஆதரவோடு மிகுந்த கடினமாக எவ்வளவு கடினப்பட்டு இந்த விழாவை நடத்துகிறாங்கிறது எனக்கு தெரியும். காளீஸ்வரன் ஐயாவும் அவருடைய குழுவினரும் தொடர்ந்து நான் உரையாடுறப்போ பல சிரமங்களுக்கு இடையில் இந்த விழாவை விடாமல் உறுதியாக நடத்துகிறாங்க, அதற்காக நான் தலை வணங்குகிறேன். அவங்க எல்லாருக்கும் இந்த விழாவை மேலும் மேலும் சிறப்பாக பங்கேற்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் கௌரவப்படுத்துவதற்காக மிக்க நன்றி.